நிகரமாக மாநிலங்களுக்கு போகக்கூடிய வருவாயில் ஒரு தேசம் உற்பத்தி மதிப்பின் சதவீதமாக பார்க்கும்போது சரிவு ஏற்பட்டிருக்கு. ஓகே, அது ஒரு பக்கம் நீங்கள் சொன்னதில் அது கரெக்ட். இப்போ ரெண்டாவது எண்ணிக்கையில் வரி அல்லாத வருவே என்ன என்று நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மாநிலத்தில் இயற்கை வளங்கள் இருக்குது. தமிழகத்தில் நிச்சயமாக மணல், கிரானைட் இப்படி முக்கியமான இயற்கை வளங்கள் இருக்குல்ல, இதில் மிக பெரும் ஊழல் நிகழ்கிறது என்று நமக்கு தெரியும். சகாயம் குழு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டால் இன்னும் அதனுடைய உண்மை விவரங்கள் பூரா மக்களுக்கு அதிகாரபூர்வமாக பிரச்சனை ஏற்கனவே கசிந்து இருக்கிறது அப்படின்னா அதில் மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுருக்கு நம்ம பார்க்குறோம். ஆகவே மாநில அரசு வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வில் இருக்கக்கூடிய அநியாயங்களை மட்டும் சொல்லி தப்பிவிட முடியாது. மாநில அரசுக்கு உட்பட்ட இயற்கை வளங்கள் மீதான வரி என்பதில் அதை கலெக்ட் பண்ணுறதுல மாநில அரசு தவறி இருக்கிறது, அதில் தவறு நிகழ்ந்திருக்கிறது, தொடர்கிறது அந்த தவறு என்பது தான் அதில் விஷயம். அது மதிப்பீடு செய்யப்பட்ட வரி வருவாய் கிடைக்கவில்லை, சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ செல்ல காசு பிரச்சனை இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது. பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைகள் இதெல்லாம் இப்படி பலதும் உள்ளே வருது. அரசு டாஸ்மாக் கடையில் கொஞ்சம் குறைச்சிருக்கு, அதனால் வந்து குறைஞ்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது தனி கேள்வி. ஆனால் மொத்த வரி வருமானத்தில் ஒரு சரிவு ஏற்பட்டிருப்பதாக அரசாங்கம் சொல்கிறது. ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி, அதில் ஏராளமான லீக்கேஜ் இருக்குது. இது வந்து பல்வேறு தனியார் பார்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணப்பட்டு அதில் வந்து வரி முழுக்க முழுக்க கொடுக்கப்படாமல் இருக்கிறது. பொதுவாக வணிக வரித்துறை அதன் செயல்பாடு அதில் வந்து மிகப்பெரிய ஊனங்கள் இருக்கின்றன. கராரா வசூல் செய்தால் மிகவும் அதிகமாக இன்னும் வசூல் செய்ய முடியும். இது வந்து கேரளா அனுபவம் காட்டுது. கேரளாவில் அந்த கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி பறவையில் ஒரு இடம் இருக்குல்ல, வாயிலர், அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இதை அது ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணி நல்லா கலெக்ட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி நவீன தொழில்நுட்ப அம்சங்களையும் பயன்படுத்தி கொள்ள முடியும், இன்னும் வரியை கூடுதலாக வரி வசூல் செய்ய முடியும். மத்திய அரசினுடைய உதவி பங்கு குறைக்கப்படுது, அது அறவே எடுத்து விட முடியும். இந்த 32% 42% ஆக்கினோடனே, அதாவது வரி பகிர்வு தொகை மொத்த வரி வசூலில் 32% மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருந்தது 42% ஆன உடனே, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக மத்திய அரசாங்கம் வந்து பல்வேறு திட்டங்களில் தன்னுடைய செலவை குறைச்சிக்கிச்சு. அதில் ஒன்று இப்போ கல்வி, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அப்படி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஏராளமான திட்டங்கள் மத்திய திட்டங்கள் இருக்குது. இப்போது இன்னும் வரும் எதிர்காலத்தில் அப்படி தான் நடக்கும். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்ங்கிற கேட்டகரியே குறைய குறைய எல்லா திட்டங்களும் வந்து மாநிலங்கள் செயல்படுத்தும், மத்திய அரசு செய்கின்ற உதவி குறைந்து கொண்டே போகும் என்பது. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வருமான வரி பகிர்வில் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் அதில் இருக்கிற நீங்கள் சூட்சமோ. அப்படி பார்த்தீங்கன்னா வரி பகிர்வு 42% இருக்கக்கூடாது, 50% இருக்கணும். கார்பரேட்ஸுக்கு விதி வரிவில் கொடுக்குறதில்ல, அப்போ இது மொத்த வரி வருமானத்தை பாதிக்கும் இல்லை, அப்போ டிவிசிபிள் பூலையும் பாதிக்கும் இல்லை, அப்போ பாதிக்கப்படுது மாநிலங்கள் தானே, அதனால் அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது இந்த வரி கொள்கையில் ஒரு தேசிய விவாதம் நடக்கணும், எது நியாயமான கொள்கை, அதில் நேர்முக வரி மறைமுக வரி அதோடு சேர்ந்து மாநிலங்கள் மத்திய அரசு உறவு இதை பற்றியெல்லாம் ஒரு விரிவான விவாதம் தேவை என்று தான் நினைக்கிறேன். அது அஃப்கோர்ஸ் பட்ஜெட்டு சமயத்தில் தான் ஞாபகம் வருது பலருக்கும். இவற்றை இலவசம் என்று சொல்வதே ஒரு அநியாயமான சொல் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாட்டினுடைய செல்வங்கள் அனைத்தும் உழைப்பாளி மக்களால் உருவாக்கப்படுகின்றன. அந்த மொத்த உற்பத்தியில் ஒரு பகுதி உங்களுக்கு கூலியாக, சம்பளமாக, விவசாய வருமானமாக வருகிறது. அதில் பெரும்பாலும் உபரி கிடையாது, அவங்க உழைப்புக்கான வருமானம் கிடைக்கிது. ஆனால் ஒரு மிச்சம் இருக்கிறது உபரி, அது யாருக்கு போகுது? யாரிடம் உடைமைகள் இருக்கின்றனோ அவர்களுக்கு போகுது. அப்போது இந்த உடைமைகளை, இந்த நாட்டில் உடைமைகளை அதன் மீது வரி போடுவதை நம்ம நிறுத்திட்டோம். வெல்த் டேக்ஸ் கிடையாது, சொத்து வரி கிடையாது, வருமான வரிகளை குறைச்சிட்டோம். உழைப்பாளி மக்களை மட்டும் நம்ம வஞ்சிக்கிறோம். அப்போது இந்த நீங்கள் வந்து கல்வியோ ஆரோக்கியமோ இந்த நாட்டின் செல்வங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு குடிமகனுக்கு உரிமை என்று பார்க்கப்பட வேண்டும். அப்போ அதற்கேற்றவாறு அரசினுடைய வரவு செலவு கொள்கைகள் அமைய வேண்டும். கல்விக்கும் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா தான் நாடு முன்னேற முடியும். நான் கேட்குறேன், ஜெர்மனி போன்ற ஒரு வளர்ந்த நாட்டில் கல்வி வந்து எந்த கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. நீங்கள் அமர்த்யசென் ஜான்ரஸ் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம், இந்தியா பற்றிய புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா,
மக்கள் சின்னமே முன்னேறி இருக்குன்றதுக்கு முக்கியமாக அவர் சொல்வது அவங்க கல்வியை எல்லாருக்கும் கொடுத்தாங்க, அதேமாரி ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தினாங்க, நிலச்சரித்தம் பண்ணினாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பேசுவது பொருத்தமாக இருக்கும். அப்போது நீங்கள் லேப்டாப் கொடுக்குறோம், அது லேப்டாப் கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி வருது, அதெல்லாம் அவங்க வாங்கிக்கூடாதா அப்படின்னு கேள்வி வருது. அதே மாதிரி தான் முன்பு டிவியை பற்றி வந்தது. இப்போ ஒரு இலவசம் என்ற சொல்லப்படுகின்ற ஒரு ஐட்டம் ஒரு ஸ்கீமில் ஆளுங்கட்சிக்கு உள்நோக்கங்கள் இருக்கலாம், நான் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பிரச்சனைகள்லாம் போகல. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து தொலைக்காட்சிகள் கொடுத்த பெட்டிகள் கொடுக்கப்பட்டபோது உங்களுக்கு தெரியும் அது அந்த அதுக்கு அந்த குழுமம் அந்த ஆளுங்கட்சியோட சம்மந்தப்பட்டது நமக்கு தெரியும். ஆனால் நாங்கள் ஒரு கிராமத்தில் ஆய்வுக்கு சென்ற பொழுது அந்த ஜனங்கள் சொன்னது, இப்போ தாங்க நான் நியூஸே பார்க்குறோன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நம்ம ஒரு மத்திய வர்க்க பார்வையில் இருந்தோ நகரப்புற பார்வையில் இருந்தோ எதுக்கு லேப்டாப்பு எதுக்கு டிவி என்று சொல்கிறோம் பாருங்கள், என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்குதோ அதெல்லாம் அவங்களும் வாங்கிக்கிட்டோமேங்கிற ஒரு பார்வை அதில் அடங்கியிருக்கு. அதெல்லாம் அப்படி பார்ப்பது சரியாக இருக்காது. ப்ரையாரிட்டி சொல்லலாம், எது முன்னுரிமைன்ற நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உணவு பாதுகாப்பு மிக அவசியம், அதில் வந்து நிச்சயமாக பின்வாங்கக்கூடாது, அதில் பின்வாங்கியிருக்கு தமிழகம், இப்போ அதனால் பாதிப்புகள் வரப்போகுது. மாநில அரசுகளின் கொள்கைகளும் காரணம், மத்திய அரசின் கொள்கைகளும் காரணம். அதனால் எல்லாத்தையுமே இலவசம் என்று சொல்வது ஏளனப்படுத்தும் சாதாரண உழைப்பாளைய மக்களை ஏளனப்படுத்துகின்ற சொல்லாடலாகவே நான் அதை கருதுகின்றேன். அதை நான் ஏற்கவில்லை. மாநில அரசின் ஃபிஸ்கல் பற்றாக்குறை, மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் 3% உள்ளாக இருக்க வேண்டும் என்ற விதியை மீறி இந்த ஆண்டு 4.58% ஆகிவிட்டதே, இது வந்து ஒரு ஊதாரித்தனத்தை காட்டுகிறது என்ற முறையில் கருத்து சொல்லப்படுகிறது. அதே தான் கடன் விஷயமும், எப்படி வந்து 2,16,000 கோடியாக இருந்து இன்றைக்கி 3,16,000 கோடியாக இருக்குது என்ற கேள்வி எழுப்பப்படுது. மாநில அரசு வந்து சரியாக நிதி நிர்வாகம் செய்யவில்லை என்ற உண்மை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த 3% உட்பட்டு தான் மாநில அரசினுடைய நிதி பற்றாக்குறை இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்குது பாருங்கள். அது தேச அளவில் இருக்கக்கூடிய ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் FRBM சட்டம், அகில இந்திய அளவில் பற்றாக்குறை 3% கொண்டு வரணும், ஃபிஸ்கல் பற்றாக்குறை என்று சொல்லப்படுகின்ற அந்த கோட்பாடுடைய ஒரு தொடர்ச்சியாக இது வருது. இந்த கோட்பாடுகள் பிரச்சனைக்குரியவை, அந்த கோட்பாட்டினுடைய ஊனத்தை பார்க்கணும். நீங்கள் வந்து ஃபிஸ்கல் பற்றாக்குறை என்று சொன்னால் அரசின் செலவுகளை பூரா கணக்கில் எடுத்துக்கிறீங்க, அதாவது அன்றாட செயல்பாட்டுக்கான நடப்பு செலவுகள், சம்பளம் கொடுக்குறீங்க, நிர்வாகம் நடத்துகிறீங்க, அதுக்கான செலவுகள். அதே சமயத்தில் புதிய சொத்துக்களை உருவாக்குவதற்கான செலவுகள், மூலதன செலவுகள்னு சொல்கிறோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதையும் எடுத்துக்கிறீங்க. மறுபக்கத்தில் என்ன வைக்கிறீங்கன்னா நடப்பு வரவுகளை மட்டும் வைக்கிறீங்க. இப்போ மூலதன வரவுகளை எதை சேர்த்துக்கிறீங்கன்னா ஒரு மாநில அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் இருக்க வச்சுங்க, அதை விற்று கிடைக்கிற காசு நீங்கள் செஞ்சுக்குவீங்க, அது மூலதன வரவு, கடன் அல்லாத வரவு அது. ஆனால் மாநில அரசு கடன் வாங்கினா அதை வரவாக்கிறது மாட்டிங்க. அவை வந்து பொதுவாக எந்த ஒரு தத்துவ அடிப்படையில் போடப்படுகிறதுனா அரசுகள் செலவுகளை மேற்கொள்ளக்கூடாது, சந்தைகளிடம் பொறுப்புகளை விட்டுவிட வேண்டும், நிர்வாகம் வந்து அரசு வந்து சட்டம் ஒழுங்கு பார்த்துக்கிட்டா போகிறோங்கிற பாணியில் அது இருக்குது. தமிழகத்தில் மிகப்பெரிய இழப்பு இயற்கை வளங்களுக்கான வசூலில், அதை வசூல் தான் நடக்குது, மாநிலத்துக்கு சேர வேண்டிய வருமானம் வரமாட்டேங்குது. அப்போ இயற்கை வளங்களினுடைய விலைகளை சரியாக நிர்ணயித்து அந்த உபரிகளை அரசு கையகப்படுத்தி மக்களுடைய நலனுக்காக செலவழிக்கலாமே என்ற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் நம்ம வந்து கொண்டு போக வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாநில அரசு இன்னும் நிதி நிர்வாகம் சிறப்பாக செய்தால், வரிகளை ஒழுங்காக வசூல் செய்தால் அதை குறைக்க முடியும் என்பது உண்மை. இந்த ஆண்டு அவங்க அரசு தரப்பில் சொல்லப்படுவது என்னென்னு சொன்னால், இந்த டிரான்சிட் கவர்னர் கடன்களை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அதில் ஒரு பெரிய தொகையை நாங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்குது, அதனால தான் இந்த வருஷம் இப்படி கூடுதலாக தெரியுது, அடுத்த வருஷம் மீண்டும் குறைஞ்சிடும்ங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எப்படி சரி செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியல, அது அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். அதனால் அது உதய அப்போ ஏன் உதய திட்டத்தை ஒத்துக்கிட்டாங்க அவங்க, அதேமாதிரி ஏன் வந்து NFSA உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் பொது விநியோக அமைப்பு இன்றைக்கு சீர்குலைக்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் சிறப்பு பொது விநியோக அமைப்பு என்று போன பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட ஏற்பாடு பருப்பு பாமாலின் உட்பட பல வகையான விஷயங்கள் கொடுக்க போகிறோன்னு சொன்னது பல மாதங்களாக நின்று போச்சே. இன்னும் சொல்லப்போனால் அரிசி கூட முழுமையாக கொடுக்காமல் 10 கிலோ அரிசி வாங்கி 10 கிலோ கோதுமை வாங்குங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கி ஏற்பட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து மாநில அரசினுடைய நிர்வாக சீர்கேடும் மத்திய அரசுக்கு அது இரையாவதும் இதில் அடங்கியிருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். தெரிச்சுக்கிட்டால் அவங்க வந்து நிவாரணம் கோரியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க, அது வர வரைக்கும் ஜனம் காத்துட்டாக இருப்பாங்க. அப்போ மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உடனடியாக
கூடுதல் செலவுகளை மேற்கொண்டு எதிர்நோக்கி செலவுகளை மேற்கொண்டு பின்ன சரி செய்யலாம்ல. அப்போ நீங்கள் வந்து அந்த இது வந்தால் தான் நான் பட்ஜெட்லேயே அதுக்கு ஒரு இனம் சேர்ப்பேனா எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் இந்த பட்ஜெட்டில் போடும்பொழுது அதை நீங்கள் கொண்டு வரணும்ல, ட்ராவுட் லீஃப்க்கு என்னென்னு கொண்டு வரணும்ல. இப்போ விவசாயத்துக்கான ஒதுக்கீடை பார்த்தேன், கல்விக்கானதை பார்த்தேன், பெரிய அளவு ஒன்றும் அதாவது ஒரு 10% அங்கிட்டு இங்கிட்டு மாத்திரை ஏற்பாடு தான் இதில் இருக்குது. இந்த நெருக்கடியின் ஆழத்தை உணர்ந்து செயல்பட்டதாக இருக்கல. உதாரணத்துக்கு நீங்கள் உடனடியாக என்ன பண்ணியிருக்க முடியும்? விவசாயிகளின் நெருக்கடி வறட்சியை பார்த்தோம்னா ஏன் நீங்கள் வந்து விவசாயிகள் கடன்களை ரத்து பண்ணக்கூடாது? முழுமையாக ரத்து பண்ண வேண்டியதானே, இந்த ஆண்டில் கொடுக்க முடியாதுல்ல அவங்களால. அப்போ அது மாதிரி ஒன்று ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருக்க முடியும். இப்போ என்ன பண்ணணுங்கிறத கூட விவாதிச்சிருக்கலாம். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன்.